ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்றைக்கி வெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை டக்குன்னு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு மாதிரி உடம்பு வந்து ஹீட் ஆகும், வயிறுப்புண் வாய்ப்புண்ணெல்லாம் வரும்ல, அதுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கஞ்சி, அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த அரிசி வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பச்சரிசிலையுமே செய்யலாம். சில பேருக்கு வந்து பச்சரிசி வந்து ஒத்துக்காது, வயிற்று வலி வரும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம நார்மலாக எடுத்துக்கிற சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கஞ்சியில் வந்து நம்ம சேர்க்குற வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஏன்னா கஞ்சி வந்து நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிடலாம். இதை ஒரு 2 கழுவு வந்து நம்ம கழுவிடலாம். இப்போ வந்து நம்ம அரிசி கழுவுனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு. ஸோ இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதாவது வாயு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து சரி செய்யும். இன்னொன்று, நம்ம இதில் வந்து நம்மளோட வயிற்று புண்ணை வந்து ஆத்துறதுக்கு உலகத்தில் அதை விட வேறு பொருளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதுலேருந்து 1-5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுடலாம். ஸோ உப்பை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம முருங்கைக்கீரையோட சாறு சேர்த்து செஞ்ச ஒரு உப்பு. ஸோ எப்போதுமே உடம்புக்கு அயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து விசில் வந்து வச்சிடலாம். இதில் ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்கணும், அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கிறப்பவே இதை வந்து மசிச்சு விட்டுடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி திக்காக காமிச்சிருக்கேன்னா, சில பேருக்கு வந்து கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாக வந்து குடிக்கிறதுக்கே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மசிச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கஞ்சாக குடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து எப்படியாப்பட்ட அந்த வயிற்று புண்ணு, குடல் புண், வாயில் வந்து அந்த ஸ்மெல் வர்றது அதெல்லாம் வந்து சரி பண்ணும். ஸோ அதை வந்து கஞ்சா குடிக்கிறப்ப டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வயிற்று புண்ணு ஹீட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வரவே வராது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலுமே வெந்நீர் கொஞ்சோண்டு சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன் போட்டு ஒரு துவையல், பருப்பு துவையல், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் துவையல் இந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த துவையல் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சோண்டு அப்படியே மேலே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.